அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சத்தான சுவையான வாழைப்பூ பொரியல் சிம்பிளாக சட்டுன்னு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பூவோட முருங்கைக்கீரை போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். அது ஏற்கனவே பண்ணியிருக்கோம், அது வந்து வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு அஞ்சாறு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கும்போது ஒரு மோர் கலந்த தண்ணியில் நறுக்கி வச்சுக்கிட்டோன்னா வாழைப்பூ சீக்கிரம் கறுக்காது. அந்த தண்ணியில் கொஞ்சமாக மோர் கலந்துட்டு அதில் நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பூ எல்லாம் தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா ரொட்டி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. லேசாக தெளித்து விட்டால் கூட போதும். வாழைப்பூ வேக ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். முடி வச்சாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும், வெந்துடும் வாழைப்பூ. நல்லா கலந்து விட்டுடலாம். வெந்துருச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். உப்பு வந்து கடைசியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் வாழைப்பூ கீரைக்கெல்லாம். இப்போ இதில் துருவன தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட வேக வச்ச துவரம்பருப்பு இருந்தாலும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட துவரம்பருப்பு இல்லாததுனால நான் வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அடுப்பு உடனே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னாக்கா நம்மளோட சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புளிக்குழம்பு வச்சு இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.